வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் நல்லா இருக்கிறேன், நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆயுத பூஜை செலிப்ரேஷன் பார்க்க போறோம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஆயுத பூஜை கொண்டாடினுங்க. மொத்தம் எங்கள் வீட்டில் 4 வெஹிக்கிள் இருக்குது. ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காருங்க. கார் வந்து டாடா பஞ்சு. இது 9 lakh ஆச்சுங்க வாங்கிறதுக்கு. நாங்கள் ரீசண்டாக தான் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு வந்து யமஹா RX 135ங்க. இது எங்கள் வீட்டுக்கார் யூஸ் பண்ணுறாரு. எங்கள் கல்யாணத்தப்பையே நாங்கள் வாங்கினோம். இது வாங்கி 24 இயர்ஸ் ஆகுது. அடுத்து வந்து ஸ்கூட்டி வச்சுன்னு இருக்கேங்க. ஸ்கூட்டி வந்து எனக்காக வாங்கினது, பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்காக வாங்கினோம். அடுத்து வந்து ஒரு சைக்கிள் வாங்குச்சு, பசங்களுக்காக வாங்கினோம். அடுத்து இருக்கிற அந்த குட்டி சைக்கிளுங்க, அது எங்கள் தம்பி பையனோடது. அவங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ண லேட் ஆகுன்றதுக்காக எங்களோடையே எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டாங்க. விஷயம் செய்யும் போதும் கோலம் போட்டு கலர் கொடுத்தா பாசிட்டிவ் வைபு இருக்குங்க. ஆயுத பூஜைக்கு அஸ்திர பூஜைன்னு இன்னொரு பெயரும் இருக்குங்க. நம்ம எதுக்காக ஆயுத பூஜையை கொண்டாடுறோன்னு தெரியாமலே நாம் அதை செய்கிறோம். ஆனால் கண்டிப்பாக அதை தெரிஞ்சிட்டு தாங்க செய்யணும். மகிஷாசுரனை வந்து வதம் செய்கிறதுக்காக தேவர்கள் வந்து துர்கா தேவிக்கிட்ட ஆயுதங்களை கொடுத்து அனுப்பிச்சி அவனை கொல்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம ஆயுத பூஜை கொண்டாடுறோம். ரெண்டாவது வந்து மஞ்சள் குங்குமம் நாம் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, நாம் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நாம் அதை கடவுளுக்கு அர்ப்பணிச்சிடுறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் போது அது வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். கடவுளினுடைய ஆசீர்வாதத்தினால நாம் பயன்படுத்துகிற வண்டியாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஒரு விபத்து ஏற்படாமல் நல்லபடியாக போகணும், அந்த வருஷமெல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஆயுத பூஜையை கொண்டாடுறோம். நம்ம நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.